எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஸ்வா. வெல்கம் டு வியூகன் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய படம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது அந்த படத்தோட டைட்டில். ஆனால் வந்து ரொம்ப ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்கும் படம். படத்தில் வந்து ஜெய்சங்கர், ஸ்ரீதேவி, சரத்பாபு இவங்களாம் நடித்த படம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடியே நம்ம வீடியோவில் வந்து ஒரு மூவி ரிவ்யூ பண்ணியிருப்போம், காயத்ரி அப்படின்னு சொல்லி, ரஜினி ஸ்ரீதேவிலாம் நடித்த படம்னு சொல்லி, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த படத்தோட டைரக்டர் ஆர் பட்டாபிராமன், அவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருப்பார். இதுவும் அதே மாதிரி த்ரில்லராக இருக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஓப்பனிங் சீன்லேயே வைஜி மகேந்திரனும் இன்னொரு பெண்ணும் வந்து ஒரு பார்க்கில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது வேற ஒரு இடத்துல போய் உட்காருவோம், ஏன்னா அவங்க இடத்துக்கு எங்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும், இன்னும் கொஞ்சம் நாளில் கல்யாணம் ஒரு வாரத்தில். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ் கிடைக்காது, அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறிடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காமெடியாக பேசிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து உட்காருவாங்க, ஒரு பார்க்கில் ஒரு இடத்துல வந்து உட்காருவாங்க. உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பெண் எதையோ பார்த்து கத்துவாங்க. அப்படியே திரும்பி பார்த்தோம்னா ஒரு பார்க்கில் ஒரு சின்ன புதர் இருக்கும். புதரில் பொதுவாக வந்து சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த புதரில் வந்து ஒரு டெட் பாடி அப்படியே கிடக்கும். அது இந்த பெண்ணை நோக்கி பார்க்குற மாதிரியே முடிச்சுட்டே செத்துருக்கும். இங்கே தான் வந்து ஓப்பனிங்லேயே ஒரு ட்விஸ்ட் கொடுத்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வைஜி மகேந்திரன் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் பயந்துருவாங்க, அலறிட்டு அந்த பெண்ணை வந்து நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிரு, நான் இதை போலீஸ்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணா போலீஸ் அங்கே வந்திருக்கும். ஸோ போலீஸ் வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு அவங்க பாக்கெட்டில் தான் இருக்குது அந்த டெட் பாடி பாக்கெட்லன்னு எடுத்து பார்த்தா அந்த பாக்கெட்டில் வந்து கே சர்மா அப்படின்னு போட்டு ஒரு அட்ரஸும் போட்டிருக்கும். இந்த கதை அந்த அட்ரஸ் படிக்கும்போது நமக்கு தெரியும் இது பெங்களூரில் நடக்கிற ஒரு கதை, முழுக்க முழுக்க பெங்களூரில் தான் நடக்கும். இதற்கு பிறகு வைஜி மகேந்திரன் மேலே சந்தேகம் வரும் இல்லையா, வரலாம் இல்லையா, அவர்கிட்ட ஒரு 4-5 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, அதுலேயே தெரிஞ்சிடும் அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு. இதற்கு பிறகு தேங்காய் ஸ்ரீனிவாசன் கான்ஸ்டபுளாக இருப்பாங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார். ஸோ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அப்படியே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து ஒரு சைடில் போயிட்டே இருப்பாங்க. இன்ஸ்பெக்டரோட இன்வெஸ்டிகேஷனில் அவர் வந்து இந்த நம்பர் அட்ரஸும் நம்பர் ஃபோன் நம்பரும் இருக்கும். ஸோ அதில் கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மனைவிக்கு கால் பண்ணுவாங்க, இறந்து போனவரோட மனைவிக்கு. அந்த மனைவி தான் ஒய் விஜய் அவங்க. ஸோ அவங்க வந்து ஃபோன் எடுத்து பேசி அவங்க முந்தானேத்து வந்து மைசூர் போயிட்டு வரேன் நல்லா கிளம்புனாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம், என்னாச்சு, ஏன் நீங்கள் கால் பண்ணுறீங்க, என்ன சொல்லுங்க அப்படின்னு அவங்க அப்பவே ஒரு போலீஸ் கால் பண்ணும்போதே அவங்க ஒரு மிரட்சிக்கு உள்ளே போயிடுவாங்க. அதற்கு பிறகு அந்த போலீஸ் வந்து இல்லை உங்கள் கணவர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னா ஃபோன்லேயே அவங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இன்ஸ்பெக்டரே வந்து டக்குன்னு ஃபோனை வச்சுட்டு இவங்க மயங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே சீக்கிரம் அந்த அட்ரஸுக்கு வருவார். ஸோ வீட்டில் வேலைக்காரியம்மா கீழே இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டால் ஆமாம் மேலே தான் இருக்காங்க வாங்க, ஆனால் அவங்களுக்குலாம் விஷயம் தெரியாது இல்லை, மேலே கூப்பிட்டு போவாங்க. போய் பார்த்தா அவங்க அப்படியே மயங்கி விழுந்திருப்பாங்க. இப்போ வேலைக்காரம்மா அம்மா என்னாச்சு அப்படின்னு போய் தண்ணியெலாம் தெளிப்பாங்க. அப்புறம் வந்து பேசுவாங்க என்னன்னா, இந்த மாதிரி அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு. சரத்பாபு தான் அவருடைய பெங்களூரில் நடக்கக்கூடிய பிஸ்னஸுக்கு, அந்த சர்மா இறந்து போன சர்மாவினுடைய பெங்களூரில் நடக்கக்கூடிய பிஸ்னஸுக்கு வந்து சரத்பாபு தான் ஃபுல்லாக ஒரு ஜென்ரல் மேனேஜர் மாதிரி வந்து பார்த்துப்பாரு. ஸோ அவருக்கும் நியூஸ் போகும், அவரும் அங்கே வருவாங்க. இப்படி அங்கெல்லாம் பேசும்போது ஸோ இத்தனை பேர் இருக்கும்போது யார் பண்ணியிருக்க கூடும் அப்படின்னு வரும். இதற்கு அப்புறம் தான் ஜெய்சங்கரோட இன்ட்ரடக்ஷனே வரும். இந்த இறந்து போன சர்மாவினுடைய பெண் தான் ஸ்ரீதேவி, அமெரிக்காவில் படிச்சுட்டு இருப்பாங்க, படிப்பை பாதையில் விட்டுட்டு இங்கே வருவாங்க, இப்படி தான் காமிப்பாங்க. ஸோ இப்படி எல்லாம் கதை வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ யார் அந்த கொலையை பண்ணனா அப்படிங்கிறது தான் விஷயம். ஜெய்சங்கர் படம் வழக்கம் போல் இன்வெஸ்டிகேஷன் அப்படி தான் இருக்கும். அதே போல் இதில் வந்து இந்த கொலை யார் பண்ணாங்க இன்வெஸ்டிகேஷன் அவர் கொண்டு போகிற விதங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும். திடீர் திடீர்னு அவரை கொலை பண்ணுறக்கோ ஆட்கள் வருவாங்க, ஸோ வீட்டில் இருக்கவங்களை கொலை பண்ணுறக்கோ ஆட்கள் வருவாங்க. இப்படி யார் என்ன அப்படிங்கிற மர்மமான முறையிலே இந்த படம் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஒரு சீன்லாம் சொல்லணும் அப்படின்னா, இந்த வைவிஜயா ஜெய்சங்கர் கால் பண்ணுவாங்க ஸ்ரீதேவி வீட்டில் இல்லாத நேரத்தில். ஸ்ரீதேவியும் ஜெய்சங்கரும் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருவாங்க அந்த டைமில். இங்கே வந்து பார்த்தா உண்மையாலுமே அவங்கள வந்து ஒருத்தர் கொலை பண்ண வந்திருப்பான். ஸோ இந்த விஷயத்தை சொல்லிட்டு இங்கேயே இருந்துருங்களேன், அவள் எப்படி வந்துருவா அது வரைக்கும் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வைவிஜயாவே ஜெய்சங்கர் கிட்ட வந்து நீ என் ரூம்லேயே வந்து படுக்கலாமே அப்படிங்கிற டைலாக்ஸ் எல்லாம் அதில் வரும். கொஞ்சம் ஒரு செட்யூசிங் வேலெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ கதை எப்படி போகுது அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த காயத்ரி படம் மாதிரியே தான், இந்த மாதிரியான கொஞ்சம் பரபரப்பும் கிலுகிலுப்பும் கடந்தது தான் இந்த படம். ஸோ இதில் வந்து ஒரு வைவிஜயா மேலே டவுட் போகும், சரத்பாபு மேலே கன்ஃபார்மாக நமக்கு டவுட் போகும். அவர் ரொம்ப ஒரு வில்லன் கேரக்டர் தான் பண்ணியிருப்பார். அவருடைய அந்த கேரக்டரை அவர் அப்ரோச் பண்ண விதமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏன் காட்சிகள் சொல்ல மாட்டேங்கிறேன்னா, நிறையா சில காட்சிகள்லாம் ட்விஸ்ட் மாதிரியே இருக்கும். அதே சமயம் வந்து பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு அடரே நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி காட்சிகள் தான் நிறையா இருக்கும் இந்த படத்தில். ஏன்னா பட்டாபிராமன் அவர் எடுத்த முன்னாடி காயத்ரி படமும் அப்படி தான், இன்னும் அவர் எடுத்த படங்கள் நிறையா இருக்குது, நம்ம போக போக எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ இதற்கு பின்னால் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்ரீதேவி அவங்க வந்து ஒரு இதில் வந்து ஒரு பாயிண்டில்
நல்லா லவ் பண்ணி இவங்களுக்கு போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஸ்ரீதேவியும் வை விஜயும் டிசப்பியர் ஆயிடுவாங்க. எங்கே போனாங்கன்னே தெரியாது. ஜெய்சங்கர் அவர்கள் எங்கெங்கயோ தேடுவார், கிடைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 24 மணி நேரம் அவங்க காணுங்கும் போது இவர் வந்து போலீஸ்கிட்ட ஹெல்ப் கேட்டு பேப்பரில் வந்து அறிவிப்பு இந்த மாதிரி வந்து இவங்க ரெண்டுத்தையும் காணும், கண்டுபிடிச்சி தந்தால் தக்க சன்மானம் உண்டுங்களா போட்டுருவாங்க. உடனே வந்து கால் பண்ணுவாங்க, நாங்கள் வந்துட்டோம், வீட்டில் தான் இருக்கோம்னு வைஜியாக கால் பண்ணிட்டு, நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அதுக்குள்ளே எதுக்கு இப்படி போட்டிங்க, நான் வந்து கேஸ் போடுவேன்லாம் சொன்னோன்னே போலீஸும் ஜெய்சங்கரும் கிளம்பி அந்த வீட்டுக்கு போவாங்க. போனால் ஸ்ரீதேவி படம் முழுக்க ரொம்ப வெஸ்டர்னாக ஒரு மாடர்னாக இருக்கக்கூடிய ஒரு பெண். ஆனால் இந்த இடத்துல இவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு சாரியெல்லாம் கட்டிட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்க மாதிரி இருப்பாங்க. திடீர்னு இந்த சேஞ்சுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது ஜெய்சங்கர் போல நமக்கும் தோணும். ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். கிளைமேக்ஸோட ஓப்பனிங்கில் என்ன அப்படின்னா, கதையை வந்து ஜெய்சங்கர் கிட்ட சொல்லுவாங்க ஸ்ரீதேவி என்னன்னா, ஆக்சுவலாக அங்கே செத்து போன சர்மா சர்மாவே கிடையாது, செத்து போனது சர்மாவினுடைய ஒரு ஒன் ஆஃப் த உதவியாளரான கோவிந்த் அப்படிங்கிறவர். கோவிந்த் வந்து சர்மாவோட ஒய்ஃபான ஒய் விஜயா கிட்டேயே தப்பாக நினைக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க, அதை தெரிஞ்சு அடிப்பாங்க. அடிக்கும்போது போதையில் இருக்கங்காட்டி அந்த கோவிந்த் செத்து போயிடுவான். அவனை வந்து சரத்பாபு ஒய் விஜயா அந்த அந்த சர்மாங்கிறது ஆக்சுவலாக யாருன்னா மேஜர் சுந்தரராஜன், இவங்களாம் சேர்ந்து அந்த டெட் பாடியை வந்து அந்த பார்க்கில் செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க ஒய்ஜி மகேந்திரன் கண்ணில் படுற மாதிரி. இவர் வந்து இறந்துட்டார் இல்லையா, கொஞ்சம் நாள் ஃபாரின் போயிடும், அது வரைக்கும் நான் இறந்த மாதிரியே இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் இவருடைய ஒரு பிளானிங்காக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் கிளைமேக்ஸ். ஸோ இதற்கப்புறம் ஒரு விஷயம் நடக்கும், ஸோ அங்கே தான் வந்து படத்தோட எண்டு. ஸோ அதை நான் சொல்ல விரும்பலை, நீங்கள் பாருங்கள், அந்த கதை வந்து உங்களுக்கு பிடிக்கும், படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. காயத்ரி படம் மாதிரியே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா.